வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 4வது பாடம் சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4இல் 1இல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். இதில் 2 கணக்குகள் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் கணக்கு பாருங்கள். ஒரு அலைபேசியில் 6 வெவ்வேறான இலக்கங்களை கொண்ட கடவுச்சொல் உள்ளது. கடவுச்சொல்ல பாஸ்வேர்டு இருக்குது. அந்த கடவுச்சொல்லை மீட்டெடுக்க அதிகபட்சம் எத்தனை முயற்சிகள் செய்ய வேண்டும் பாருங்கள். ஒரு செல்ஃபோனில் நம்ம பாஸ்வேர்டு போட்டு வச்சுருவோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டுக்கு எத்தனை டிஜிட் இருக்குது? 6 டிஜிட் இருக்குது. பாஸ்வேர்டை மறந்துட்டோம். அப்போ அந்த பாஸ்வேர்டை நம்ம இப்போ மீட் எடுக்கணும், திரும்ப ரெக்கவர் பண்ணணும். அதுக்கு நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, எத்தனை வழிகள் இருக்குது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கும். சரியா? அப்போது இலக்கங்கள் எத்தனை இலக்கங்கள் இருக்குது? நம்ம மொத்தம் 10 இலக்கங்கள் இல்லையா. 0லேருந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 இலக்கங்கள். அப்போ மொத்த இலக்கங்கள் எடுத்து எழுது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 10 இலக்கங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 வெவ்வேறான இலக்கங்கள். அப்போ எந்த ஒரு எண்ணுமே திரும்ப வரல. 6 வெவ்வேறான இலக்கங்கள், எந்த எண்ணுமே திரும்ப வரல. சரி, இப்போது நம்ம முதல் இலக்கத்தை நம்ம இது பண்ண போகிறோம், டைப் பண்ண போகிறோம். செல்ஃபோனில் டைப் பண்ண போகிறோம் கடவுச்சொல்லுக்கு பாஸ்வேர்டுக்கு. எதை நம்ம இது பண்ணுவோம்? இந்த 10 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் நம்ம இது பண்ண முடியும், அப்படி தானே? அப்போது முதல் இலக்கத்தை நம்ம ஃபுல் பண்ணுறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது நமக்கு? 10 வழிகள் இருக்குது. 0லேருந்து 9 எந்த எண்ணனாலும் நம்ம இது பண்ணலாம். அப்போ முதல் இலக்கத்தை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு 10 வழிகள் இருக்குது. சரி, இந்த 10 இலக்கத்துலேருந்து ஒரு இலக்கத்தை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கடுத்து 2வது இலக்கத்தை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 2வது இலக்கத்தை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 10. ஏற்கனவே ஒரு இதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இங்கே கொடுத்துக்க என்னென்னா, 6 வெவ்வேறான இலக்கங்கள். அப்போ எந்த எண்ணும் திரும்ப திரும்ப வரல. அப்போ மிச்சம் இருக்க 9 இலக்கத்திலேருந்து நம்ம என்ன செய்வோம்? ஒரு இலக்கத்தை இது பண்ணோம், அது எதுன்னா தெரியாது. ஆனால் மொத்தம் 9 வழிகள் இருக்குது. அப்போ 9 இலக்கங்கள், 2 நம்பரை ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 3வது வரப்போகிறோம். 3வது நம்பர் தான் என்ன அப்படின்னா, மொத்தம் 10 இலக்கங்கள், 2 ஃபில் பண்ணிட்டோம். மிச்சம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அந்த 8 எண்களை எந்த எண்கள்னாலும் எடுக்கலாம். அப்போ இங்கே எத்தனை வாய்ப்பு இருக்குது நமக்கு? 8 வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 4வது இலக்கத்தை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கும்? மொத்தம் 10 இலக்கங்கள், அதில் 3 ஃபில் பண்ணிட்டோம். மிச்சம் எத்தனை இருக்குது? 7 வாய்ப்புகள் இருக்குது. 7 எண்களை எதனாலும் நம்ம இது பண்ணலாம். அதுக்கடுத்தது 5வது இலக்கம். 5வது இலக்கத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 4 நம்ம ஃபில் பண்ணிட்டோம். மிச்சம் 6 இலக்கம் இருக்குது. அந்த 6 இலக்கத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம ஃபில் பண்ணலாம். அப்போ 6 வழிகள் இருக்குது. அதுக்கடுத்து 6வது இலக்கம் இது பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எத்தனை முடிச்சிட்டோம் பாருங்கள், 1, 2, 3, 4 5 இலக்கத்தை எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 5 இலக்கம். அந்த 5 இலக்கத்திலேருந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்து என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல போட முடியும். அவ்வளோதான். இப்போ மொத்த முயற்சிகளை என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம பெருக்க வேண்டியதுதான். என்னது? 10 பெருக்கல் 9 பெருக்கல் 8 பெருக்கல் 7 பெருக்கல் 6 பெருக்கல் 5 இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 151,200 இருக்கும். அப்போது அந்த 6 இலக்கம் கொண்ட பாஸ்வேர்டை நம்ம திரும்ப எடுக்கிறதுக்கு எத்தனை தடவை முயற்சி செய்யணும்? 151,200 முயற்சிகள் நம்ம செய்ய வேண்டி இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இதில் 2வது இருக்குது. 2வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 வெவ்வேறு நிற கொடிகளில் 3 கொடிகளை ஒன்றின் கீழ் ஒன்றாக அமைத்து எத்தனை வெவ்வேறு விதமான சமிக்கைகளை உருவாக்கலாம். சமிக்கைனா கொடி. எத்தனை கொடிகளை உருவாக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொடி இருக்குன்னு வச்சுங்களேன். மொத்தம் 1, 2, 3 இருக்கா? ஆனால் நம்மகிட்ட எத்தனை நிற கொடிகள்? 4 இருக்குது. என்னென்ன எடுத்துக்கலாம்? பச்சை, மஞ்சள், சிவப்பு, அதுக்கடுத்தது கருப்பு. எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி 4 இருக்குது. இந்த இடத்துல ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஃபில் பண்ணும். எத்தனை வகையில் நம்ம உருவாக்கலாம், எத்தனை கொடிகள் அந்த மாதிரி உருவாக்க முடியும் பாருங்கள். மேல் பகுதி, இந்த பகுதியை நம்ம முதல்ல எடுத்து நிரப்ப போகிறோம். அப்போ என்ன செய்யலாம்? பச்சை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு, இந்த 4 கொடி இருக்குது. 4 எதனாலும் எடுத்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம் இல்லையா. அப்போது இந்த முதல் இது மேல் பகுதியை நிரப்புறதுக்கு நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 4 வழிகள் இருக்குது. இந்த 4 கலரில் ஏதோ ஒரு கலர் கொடி எடுத்து நம்ம வைக்கலாம். அப்போ முதல் பகுதியை நிரப்புவதற்கு நமக்கு 4 வழிகள் இருக்குது பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து சிவப்பு கலர் எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுங்களேன். சிவப்பு எடுத்து வச்சாச்சு. இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிட்டோம். சிவப்பு கலரை கொண்டு இந்த இடத்த ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நடுப்பகுதியை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நடுப்பகுதியை ஃபில் பண்ணுறது நமக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? 1 பச்சை கலர் எடுத்து வைக்கணும், அப்படின்னா மஞ்சள் கலர் எடுத்து வைக்கணும், அப்படின்னா கருப்பு கலர் எடுத்து வைக்கணும்.
சரி, நம்ம பச்சை கலரை எடுத்து வச்சு எடுத்துலாமா? அப்போ இந்த இடத்துல பச்சை கலரை எடுத்து வைக்கிறத நம்ம வச்சுக்கோம். அப்போ நமக்கு இந்த பச்சை கலரை எடுத்து வைக்க நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? மூணு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று பச்சை எடுத்து வைக்கணும், அப்படிலாம் மஞ்சள் எடுத்து வைக்கணும், அப்போ கருப்பிடும். மூன்று வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அங்கே பச்சை எடுத்து வச்சு தான் வச்சுருவோம். சரி, இப்போது அதுக்கடுத்து கீழே கடைசி இதை நம்ம நிரப்பணும். கடைசி பகுதியின் கீழ்ப்பகுதி நிரப்பது நமக்கு எத்தனை வழிகள் இருக்குது? இரண்டு வழிகள் இருக்குது. ஒன்று மஞ்சள் எடுத்து வைக்கணும், இல்லை கருப்பு எடுத்து வைக்கணும். அப்போ இந்த ரெண்டில் ஒன்று தான் எடுத்து வைக்கணும். அப்போ நமக்கு எத்தனை வழிகள் இருக்குது? இரண்டு வழிகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? இரண்டுன்னு நம்ம வழிகள் இருக்குது எழுதியாச்சு. இப்போது மொத்த சமிக்கைகளின் எண்ணிக்கை மொத்தமாக வேணும். அப்போ இது எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். பெருக்க நமக்கு என்ன கிடச்சோம்? மொத்தம் கிடச்சிரும். அப்போ 4 × 3 × 2 நாமுனா 12, 12 × 2 = 24. அப்போ இந்த 4 கொடிகளையும் வெவ்வேறு வழிகளில் நம்ம எத்தனை வழிமுறைகள் இருக்குது? 24 வகைகளை நம்ம என்ன செய்யலாம்? கொடிகளை உருவாக்கலாம், சமிக்கைகளை உருவாக்கலாம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.